வெல்கம் டு எம்என்டி கிச்சன். நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது வந்து மோதக் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம ஆக்சுவலாக கொழக்கட்டை தான் எப்பயும் பண்ணுவோம். இது வந்து நம்ம எண்ணெயில் பொறித்து எடுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணலான்னு. முதல்ல ஒரு கடாயை எடுத்துக்குவோம். அதில் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். 8 முந்திரி உடச்சி வச்சுருக்கேன், அதுவும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறமா 2 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன், துருவின தேங்காய். 1 கப் அளவுக்கு வெல்லம் வச்சுருக்கோம். இப்போது 2 கப் தேங்காயும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் ஈரப்பதார்த்தம், அதனால் கொஞ்சம் நம்ம நெய்யில் ஃப்ரை பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஃப்ரை பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம், அதை 1/2 கப்பு கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது கரெக்டான அளவு. இப்போ வெல்லத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு வெல்லம் கொஞ்சம் உருகி வரும் உங்களுக்கு. ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இது வந்து ரொம்ப நேரம் வைக்கணும்னு இல்லை உங்களுக்கு. ரொம்ப பண்ணிங்கன்னா ஸ்டிக்கி ஆகிடும், தேங்காய் மிட்டாய் மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி இல்லாமல் இது ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துருங்க. இப்போ 1 கப்பில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன். 1 கப் அளவுக்கு 1 கப் அளவுக்கு மைதா, அதுவும் சேர்த்துப்போம் நம்ம. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரவை வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துப்போம். இது கூட 1-2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சூடு பண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து கரெக்டான பதம் உங்களுக்கு. இது நீங்கள் இது சூடு பண்ணி ஊற்றலாம், அப்படி இல்லைனா 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சூடு பண்ணி. இந்த பதம் கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு கிறிஸ்பி மொறுமொறுன்னு சாப்பிட்றதுக்கும் நல்லா சாஃப்ட்னஸும் நல்லா வரும், இல்லாட்டி ரொம்ப ஹார்டாகிடும். அது இந்த மாதிரி கையில் பிடிச்சி பாருங்கள், இதுதான் சரியான பதம். இப்போ நம்ம இது கூட தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சிக்கலாம். நல்லா மாவை பிசைஞ்சிருங்க. சப்பாத்தி மாவு மாதிரி நீங்கள் பிசைஞ்சு ஒரு 15 மினிட்ஸ் இதை மூடி போட்டு வச்சுக்கலாம் தனியாக. மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுருவோம். ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருவோம். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கொஞ்சமாக ஒரு பால் அளவுக்கு குட்டியாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஸ்டஃபிங் வந்து நல்லா வரும். இதில் கொஞ்சம் மாவு போட்டுட்டு திரும்ப தேய்ச்சிக்கலாம். ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சிப்போம். இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா போடணும், அதை எடுத்து ஒரு பால் சைஸ் எடுத்து திரும்ப அதுக்குள்ளே வச்சு நான் மடக்கிற மாதிரி பாருங்கள். இந்த மாதிரி மடக்கி விடும்போது ஷேப் வந்து உங்களுக்கு நல்லா வரும். இதே மாதிரி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லா பொருளத்தையும் வச்சு ஒரு ஒரு மோதக்காக நம்ம பண்ணிக்கலாம், நம்ம தயார் பண்ணிக்கலாம். மாவு பதம் வந்து இது ரொம்ப சரியான பதம். இதே மாதிரி நீங்கள் எண்ணெய் போட்டு இது பண்ணும்போது நல்லா வரும் உங்களுக்கு மோதக் வந்து. இந்த மாதிரி கையில் வச்சு ஒன்று ஒன்றா எல்லா மோதக்கையும் நம்ம இதே மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லாம் பண்ணி வச்சிட்டேன். மொத்தம் எனக்கு 9 வந்திருக்கு. கடாயில் ஆயில் நல்லா சூடாகிருக்கு. இப்போ நம்ம ஒரு ஒரு மோதக்காய் இன்னும் சேர்த்துக்கலாம். இதை வந்து நீங்கள் மீடியம்லேயே வச்சுக்கோங்க. அடுத்த ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அப்பப்போ அதை பரப்பிட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம பருத்தி விட்டு ஒன்று ஒன்றா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் மோதக்கம் நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் கலர் நல்லா மாறிடுச்சு. இப்போ நம்ம மோதக்கம் வந்து ரெடி ஆகிடுச்சு, வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மோதக் ரெடி ஆகிடுச்சு.